ஹாய், இந்த வீடியோவில் நம்ம மாடிஃபைடு ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட், அதாவது சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரோட ஒரு டைப் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் மெத்தட் ஆர் தேர்ட் மெத்தட். ஓகேயா, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் சைட் பேண்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் சைட் பேண்ட் சென்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி பவரும் என்ன ஆகும்னா சேவ் ஆகும். ஓகேயா, ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட் இருக்கு. சோ அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தடுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட்ல 2 பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, பட் இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா 2 பேலன்ஸ்டு மாடுலேட்டர்ல 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருக்கா எதில் கொடுப்போம்னா, அதாவது ஒரு பேலன்ஸ்டு மாடுலேட்டருக்கு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து மெசேஜ் சிக்னல் கொடுத்து கொடுப்போம். இன்னொரு பேலன்ஸ் மாடுலேட்டருக்கு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கேரியர் சிக்னலில் கொடுத்து கொடுப்போம். ஓகே, ரெண்டு மாறி மாறி கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் சிக்னலில் வந்து நம்ம 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து ஆல் ஃப்ரீக்வன்சியில் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் நார்மல் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தடில், அதாவது இந்த மாடுலேட்டட் சிக்னலில் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்குறது எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. பட் இந்த மாடிஃபைட் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தடோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நம்ம எதுக்கு மட்டும்தான் கொடுக்குறோன்னா கேரியர் சிக்னல்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஓகேயா, ஸோ அதனால நம்ம இங்கே மாடுலேட்டட் சிக்னலுக்கு எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் கேரியர் சிக்னலுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது, நார்மல் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த வீவர்ஸ் மெத்தட் வந்து அதை விட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீவர்ஸ் மெத்தடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, 1 2 3 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரியர் சிக்னல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 கேரியர் சிக்னல் கிடையாது, 2 கேரியர் சிக்னல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மெசேஜ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 மெசேஜ் சிக்னல் தான். கேரியர் சிக்னல் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா 2 லோபாஸ் ஃபில்டர், ஆடியோ லோபாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர், 2 கேரியர் சிக்னல் ஜெனரேட்டர், 2 ஆடியோ லோபாஸ் ஃபில்டர், 2 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த ஆடியோ சப் கேரியர், இங்கே ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது, இங்கே ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது. இந்த 2 கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து வெரி வெரி லெஸ் தேன் கம்பேர்ட் டு திஸ் கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஓகேயா, ஸோ இதை வந்து F0ன்னு எடுக்கிறேன்னா, இந்த F0ஓட ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து இதை எஃப்சின்னு எடுக்கிறேன், எஃப்சியை விட கம்மியாக இருக்கும். புரியுதுல? ஸோ 2 இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ்க்காக நாட் சின்னு எடுத்தேன்னா, இந்த ஆடியோ சப் கேரியரோட ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் தேன் திஸ் RF கேரியர் ஆசிலேட்டர். பட் இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் எதை விட கிரேட்டராக இருக்கும், இந்த மெசேஜ் சிக்னலை விட கிரேட்டராக இருக்கும். புரியுதுல? ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் இது எப்படி சப்ரஸ் பண்ணி நமக்கு தருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு சிங்கிள் சைட் பேண்ட் மட்டும் நமக்கு எப்படி அவுட்புட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெசேஜ் சிக்னல் வந்து 2 பேலன்ஸ் மாடுலேட்டருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ மெசேஜ் சிக்னலை வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, தட் இஸ் நம்ம ஆம்பிளிடியூட் இங்கே மென்ஷன் பண்ணலை, தட் இஸ் காஸ் ஒமேகா எம்டி. ஸோ இங்கே எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டும் இல்லை, காஸ் ஒமேகா எம்டி கொடுக்குறோம். பேலன்ஸ் மாடுலேட்டர் 1க்கும் 2க்கும் மெசேஜ் சிக்னல் வருது. ஸோ கேரியர் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஆடியோ கேரியரை வந்து ஒமேகா 0 Tன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த ஒமேகா 0 T வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்து பேலன்ஸ் மாடுலேட்டர் போகுது. அதே மாதிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லாமல், எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இல்லாமல் பேலன்ஸ் மாடுலேட்டர் 2க்கு வருது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா 0 T, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா 0 T ப்ளஸ் 90 டிகிரி. ஓகே, அப்போ வாட் இஸ் த அவுட்புட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் சைட் பேண்ட் தான் கிடைக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் மாடுலேட்டரோட அவுட்புட் வில் பி டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், காஸ் பின்னு வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ காஸ் பி நமக்கு ஃபார்முலா என்ன, காஸ் A + B ப்ளஸ் காஸ் A - B. அப்போ காஸ் A + B ஓகே பிளஸ் காஸ் A - B. ஓகே, காஸ் A + B ப்ளஸ் காஸ் A - B. அதே மாதிரி இங்கே வரும் பாருங்கள், இதுலேயும் டபுள் சைட் பேண்ட் வரும் காஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்போவுமே வந்து கேரியர் கொடுக்கணும். ஓகே கேரியர். ஸோ ஹியர் கேரியர், திஸ் இஸ் மெசேஜ் சிக்னல். ஸோ ஹியர் கேரியர் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா நாட் டி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் ஒமேகா எம்டி. காஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ப்ளஸ் காஸ் A minus B, that is omega naught T plus 90 degree plus omega M, minus omega MT. Okay? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? We are given into the low pass filter. ஓகே, ரெண்டு லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம், லோ பாஸ் ஃபில்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும்? லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் நமக்கு பாஸ் பண்ணும். ஹை ஃப்ரீக்வன்சி டேமை என்ன பண்ணும்? பிளாக் பண்ணும். கரெக்டாக ஹை ஃப்ரீக்வன்சியை நமக்கு சென்ட் பண்ணாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி டேம். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி டேம் இது என்ன பண்ணும்? அலோ பண்ணாது. ஒன்லி இட் சென்ட் தி லோ ஃப்ரீக்வன்சி, ஒன்லி இட் பாஸ் தி லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா எம்டி மட்டும்தான் இங்கே வரும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும்? காஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா எம்டி ப்ளஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ இந்த சிக்னல் இங்கே வரும். ஸோ பேலன்ஸ் மாடுலேட்டர் 3க்கு வரும். ஸோ இந்த அகெயின் பேலன்ஸ் மாடுலேட்டர் 3யில் இந்த சிக்னல் வருது. ப்ளஸ் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னா கேரியர் ஆசிலேட்டர் கொடுக்குறோம். ஸோ ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியை நான் ஒமேகா சிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ ஒமேகா சிடி. அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னல் இதில் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லை பேலன்ஸ்டு மாடுலேட்டரில். அப்போ காஸ் ஒமேகா சிடின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்து கொடுக்குறோம். அப்போ காஸ் ஒமேகா சிடி ப்ளஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும்? இந்த சம்மர் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதில் இக்குவேஷன் பெருசாக இருக்கிறதுனால நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதோட தியரி பார்த்துக்கோங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பேலன்ஸ்ட் மாடுலேட்டர், 2 கேரியர் சிக்னல் ஜென்ரேட்டர், 2 ஆடியோ லோபாஸ் ஃபில்டர் அண்ட் 2 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நெட்வொர்க் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மாடுலேட்டிங் சிக்னலில் எந்த ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இல்லை. ஸோ போத் ஹாவ் நான் ஷிஃப்டட் மாடுலேட்டிங் சிக்னல். ஓகேயா? ஸோ ஆசிலேட்டர் வந்து ப்ரொடியூசஸ் கேரியர் சிக்னல். ஸோ நமக்கு ஆடியோ ஆசிலேட்டர் வந்து கேரியர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. BM1ல் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்து கொடுக்குறோம். பட் BM2ல் வந்து டைரெக்டாக கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ அவுட்புட் ஆஃப் BM1 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் எழுதியிருக்கேன். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஓகேயா? ஸோ அவுட்புட் ஆஃப் BM2 வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி, தட் இஸ் V2 of t. V2 of t இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம எங்கே கொடுக்குறோன்னா பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3க்கு கொடுக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3யில் வந்து ஆக்சுவலாக லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்க போகிறோம். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்கும்போது ஹையர் டேம் வந்து என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகும். இட் அலோஸ் ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி டேம். லோ ஃப்ரீக்வன்சி டேம் மட்டும் கொடுக்கும். தீஸ் சிக்னல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் எக்ஸப்ட் த சிக்னல் அப்ளைட் டு BM3 இஸ் ஷிஃப்டட் பை 90 degree from that applied to BM4. Okay, so crystal RF oscillator வந்து high frequency carrier signals produce பண்ணும். நான் first day சொன்னேன், 2 carrier frequency இல்ல, audio carrier frequency வந்து ஒரு low frequency தான் generate பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா high frequency வந்து generate பண்ணும். இந்த frequency வந்து பாத்தீங்கன்னா directly applied to BM3, அதாவது balanced modulator 3. 90 degree phase shift கொடுத்து எங்க கொடுக்க போறோம்னா BM4, அதாவது balanced modulator 4 க்கு கொடுக்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ அவுட்புட் ஃப்ரம் BM3 வந்து பார்த்தீங்கன்னா V3 of t ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி எழுதியாச்சா? நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி டேம் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இது காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலாவில் பிரித்து எழுதணும். ஸோ காஸ் ஏ காஸ் பி என்னது? காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பினா ஒமேகா சிடி ப்ளஸ் இந்த டேம் ப்ளஸ் காஸ் ஏ, ஏங்கிறது இது ஏ, மைனஸ் பி, பிங்கிறது இந்த மொத்த டேமும். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபேஸ் ஷிஃப்ட்டை மட்டும் லாஸ்ட் எழுதிட்டு மீதியை வந்து டீ டேம் எல்லாம் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஃப்ரம் BM4 வந்து பார்த்தீங்கன்னா காஸ் நம்ம 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்து கொடுக்குறோம். எதுக்கு? கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி, அதாவது கேரியர் ஃப்ரீ 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் காஸ் ஏ காஸ் பி. ஓகேயா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cos a plus b formula same தான் cos a plus b plus cos a minus b அந்த minus தான் இது ஓகேயா. ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம தீட்டாம எல்லாம் ஒரே இடத்துல எழுதியிருக்கோம் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் மட்டும் லாஸ்ட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா சம் பிளாக்குக்கு கொடுக்க போகிறோம் ஆடர் பிளாக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஆடர் பிளாக் வந்து என்ன பண்ணோம் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1/2 டேம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் அதை காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து டோட்டலாக 4 டேம்ஸ் இருக்குது கரெக்டாக ஒவ்வொரு இதுலேயும் 2 டேம்ஸ் வரும் 4 டேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேம் பார்த்தீங்கன்னா இதில் காஸ் ஒமேகா சி ப்ளஸ் ஒமேகா டி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 90 டிகிரி இதே டேம் இங்கே இருக்குது. So this is plus 90 degree. So இது ரெண்டும் ஆட் ஆகும் அப்போ 2 இன்டூன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சேம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 90 இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 90 போத் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது கரெக்டாக. மற்ற மாதிரி எல்லா டேமும் சேம் பட் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குன்னா இது ரெண்டும் என்ன ஆகிடும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் ஆட் ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் தட் இஸ் V0 of t is equal to ஃபர்ஸ்ட் உள்ள டேம் மட்டும் ஆட் ஆகி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா V0 of t is equal to cos omega c plus omega naught into t minus omega mt இந்த 3 டேம்லேருந்தும் t காமனாக வெளியில் எடுத்து எழுதியிருக்கோம். திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் வந்து ஒன்லி 1 சைட்பேண்ட் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேரியர் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக திஸ் இஸ் கேரியர் ஃப்ரீக்வன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேட்டிங் சிக்னல். அப்போ carrier signal minus modulating signal நமக்கு என்ன sideband கிடைச்சிருக்கு lower sideband output-ஆ கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சைட் பேண்டை வந்து சப்ரஸ் பண்ணுறது ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபில்டர் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணோன்னா ஃபில்டர் வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அவுட்புட் மேபி மெயின்டைன்டு வித்தவுட் யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம வந்து இதில் மாடுலேட்டிங் சிக்னலுக்கு எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே நம்ம கொடுக்கல. ஸோ நமக்கு ஓரளவுக்கு கரெக்ட் அவுட்புட் என்ன ஆகும்னா மெயின்டைன் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் தட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மாடிஃபைட் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.